சி தமிழில் திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் நைட்டு 10 மணிக்கு அன்பே சிவம் சீரியல் போயிட்டுருக்கேன். இதில் அன்பு செல்வியா நடிக்கிறவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணுங்கள். அன்பே சிவம் சீரியலில் அன்புவா நடிக்கிறவங்க கவிதா கவுடா. இவங்க July 26, 1992 பெங்களூர்ல பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு இப்போ வயசு 29 ஆகுது. கவிதாவோட அப்பா ராமானுஜா, அம்மா ஆஷா, மோனிஷான்ட்டு இவங்களுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. கவிதா கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு நடிக்க சான்ஸ் தேடி அலைஞ்சாங்க. இவங்க சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன மகாபாரதம் சீரியல்ல சுபாங்கியா நடிச்சு தமிழ்ல இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. அடுத்ததா ETVல டெலிகாஸ்ட் ஆன சுவாதி சினுக்குலுங்கிற சீரியல்ல நடிச்சு தெலுங்குலையும், கலர்ஸ் கன்னடாவில் டெலிகாஸ்ட் ஆன லக்ஷ்மி பரமா சீரியல்ல நடிச்சு கன்னடத்திலையும் இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. லக்ஷ்மி பரமா சீரியலோட ஹீரோயின் சின்னுவா நடிச்சு ரொம்பவே ஃபேமஸ் ஆன இவங்களுக்கு அடுத்ததா கன்னட படங்கள்ல நடிக்கவும் சான்ஸ் கிடைச்சது. ராம ராமரி படத்துல நடிச்சு கன்னட சினிமாவில் இன்ட்ரோடியூஸ் ஆன இவங்க ஸ்ரீனிவாச கல்யாணா, குப்பி மேலா பிரம்மாஸ்ரா, ஹுட்டு கபடா, சுபஷை அகலு படங்கள்ல ஹீரோயின் ஆட்டம், ஃபர்ஸ்ட் லவ், கோவிந்தா கோவிந்தா படங்கள்ல முக்கியமான ரோல்லையும் நடிச்சிருக்காங்க. கவிதா விஜய் டிவியில டெலிகாஸ்ட் ஆன நீலி சீரியல்ல நெகட்டிவ் ரோல்ல நடிச்சு தமிழ்ல கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க. இவங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல மீனாவா நடிச்சிட்டு இருக்கும் போது கன்னட பிக் பாஸ் சீசன் 6ல கலந்துகிட்டதுக்கு சான்ஸ் கிடைச்சது. இதனால சீரியல்ல நடிக்கிறத விட்டுட்டு பிக் பாஸ் ஷோல கலந்துகிட்டு செகண்ட் ரன்னரா வந்தாங்க. கவிதா லக்ஷ்மி பரமா சீரியல்ல இவங்களுக்கு பேரா நடிச்ச சந்தன் குமார்ங்கிறவரை 2021 கல்யாணம் பண்ணாங்க. இப்போ அன்பே சிவம் சீரியல்ல அன்பு செல்வியா நடிச்சிட்டு இருக்காங்க நம்ம கவிதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கவிதாவை பத்தி கமெண்ட் பண்ணுங்க.